பில்ட் அப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பார்க்கணும். உங்க ஃப்ரெண்டு யாரையாவது நீங்க பிராங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. மேலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க பிஸ்னஸ் வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்க பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல ஒரு பிராங்க் பண்ணலாம், அதன் மூலமாக உங்க பிஸ்னஸை ரீச் பண்ணலாம் அப்படின்னு நீங்க விரும்பினா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. அங்கே வந்து ஒரு தரமான பிராங்க் பண்ணி உங்க பிஸ்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஸோ தொடர்ந்து நம்முடைய பீலா கைஸ்க்கு சப்போர்ட் பண்ணு உங்களை அன்போட கேட்டுக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓட்டுக்கு 2000 கொடுத்து சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அமௌண்ட்டு போயிடும், வேலை கவனிக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடும். நான் ஒரு 500 எடுத்துக்குவேன், ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பாதுகாப்பாக யார் யார் போகிறாங்க வர்றாங்க யார் இங்கே இருக்காங்க பார்த்து கொடுக்கறனா இல்லையா. ஒரு 500 உங்களுக்கு ஒரு 500 கொடுத்துறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா தம்பி 2000 கொடுத்துட்டாப்புலன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா. சரிண்ணா இங்கே பாருங்க, 500 ரெடியாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லணும், ஓட்டு கரெக்டாக போட்டுடணும். அது சொல்லணும் சரிங்களா அண்ணே? ஓ சின்ன தெரியுமா முதல் உங்களுக்கு என்ன என்ன இப்போ தான் முத்தனையும் தெரியும் தெரியும் நீங்கள் தெரிய சின்ன காதல் ஓட்டி சொல்கிறேன். ஜிபி முத்தனை தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் வேற யார் தெரிஞ்சா இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து போகிறேன். ஏன்னா பிரச்சனையாகி போயிடும், நாளைக்கு வந்தாப்புலன்னா அப்புறம் ஏகப்பட்டதாகி போயிடும். கேள்வியா பாருல எனக்கு காசு கொடுத்து யாரியா ஓட்டு போட்ட கேட்பாரா இல்லையா? தெரியுமா அண்ணா இது என்னன்னு? தெரியும். என்ன தெரியும்? என்ன முறுக்கு சின்ன சுயேட்சை வேட்பாளர்ண்ணே தெரியாத உங்களுக்கு? இப்போ தானே வண்டி போச்சு, போனார்ல டாடா கம்ஸ் போனார் பார்க்கலையா நீங்க? கவனிக்கல, அப்படி இருந்து வந்துட்டேன். அப்படியா? இப்போ தான் போறாரு எல்லா பக்கம் சுத்து சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணா. சரி, நீங்கள் வேலை விஷயம் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்க. நைட்டு 9 மணிக்கு நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருப்பேன். சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதான் கேட்டேன். நான் இந்த ஏரியா தெற்கு தெரிய இருப்பேன். வெளியே வடக்கு தெரிய இல்லை புள்ளையுமா? நல்லாத்து பையனா தெற்கில் வருமா வடக்கில் வருமா? வடக்கு தான். முத்தனே உங்கள் இது வராதுல்ல, உங்களுக்கு வேட்பாளர்ல அவரு இருக்கா இல்லையா? வடக்கில் அவரு இருக்குது. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? நீங்கள் இவ்வளோ கன்ஃபியூஸாக சொல்கிறீங்களே, ஓட்டு போடுவீங்களா எங்களுக்கு? சொல்லுங்கள் அண்ணன் சின்ன என்ன முறுக்கு சின்னம் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எங்கள் செவரெல்லாம் எழுதி வச்சுருக்கல, அவங்க பார்க்கலாம் நீங்கள் இன்னும் பார்த்தேன். ஆ இப்போ கூட இந்த வண்டியில் போய் ஒரு ரேடியோ கட்டிட்டு போனாங்கல்ல, போனேன். ஜிபி முத்து சின்னம் முறுக்கு சின்னம் போனாங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா? இப்போ தான் பார்த்தீங்க வண்டி வேன் போகுது. ஆ ஸ்பீக்கர் கட்டி ஜிபி முத்து அண்ணன் அவங்க சின்னம் முறுக்கு சின்னம் சொல்லிட்டு போதா இல்லையா? அப்புறம் வந்து தெருலங்கிறீங்களா? அப்புறம் எப்படி உங்களுக்கு நம்பி கொடுக்கறது? நீங்கள் அப்போ வேற ஏதாவது கட்சியா? அப்போ நீங்கள் இல்லை போடுறது கண்டிப்பாக போடுவீங்களா? சத்தியமா சத்தியமா போடுறேன். இல்ல இல்ல ஐயா நீங்க தப்பா அன்னைக்குள்ள ஐயா நயன்தல மேல சத்தியமா சொல்றேன் சொல்றீங்க. சத்தியமா சத்தியமா நீ காசு உள்ளதான் நம்ம ஓட்டு போடுறோம். முடிஞ்சா முத்தன் கண்டிப்பா ஓடி போடுவீங்களா? முறுக்கு சின்னத்துல போட்டுருணும். கண்டிப்பா போடுவீங்களா? போட்டு இப்ப நடக்குது பாத்தீங்களா எலெக்ஷனு? இந்த எலெக்ஷன்ல அண்ணனுக்கு ஓட்டை போட்டு அவர் எப்படியாவது பிரதமர் ஆக்கிடணும், அவ்வளவுதான் நம்ம கனவு. சரியா? இந்த எம்எல்ஏ சிஎம்லாம் நமக்கு வேணாம். சரியா? இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முறுக்கு சின்னத்தில் ஓட்டை போடுறோம். சரியா? அவர் வந்து பிரதமர் ஆக்குறோம். ஓகேவா? ஆக்கிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பாருங்க. ஆ ஓகே, நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லணும். ஆ எங்கள் ஓட்டு முத்தண்ணுக்கு. எங்கள் ஓட்டு முத்தண்ணுக்கு கை காமிச்சு சொல்லுங்க. எங்கள் ஓட்டு முத்தண்ணுக்கு. ஓகே. ஆ நமது சின்னம் முறுக்கு. திரும்ப சொல்லுங்க. நம்ம சின்னம் முறுக்கு. ஆமா, நான் வந்து எந்த கட்சியுமே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு எது நம்மளுக்கு மனசு போடுதோ அதை செய்வேன். ஆனால் இதுல வரைக்கும் யார்ட்டையும் காசு வாங்கல. யாருக்கு செலவு காசு போதும் கண்டிப்பா என் மனசு கண்டிப்பா போடும். இது வரைக்கும் வாங்கினது அப்புறம் நான் கொடுத்தா வாங்குறீங்க? நான் வரைக்கும் எங்க ஊர்ல கொடுத்ததே கிடையாது. இங்க சாந்தட் இருக்கு இல்லைங்க. அப்ப நான் கொடுத்தா வாங்கிக்கங்க, தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லை, தப்பு இல்லை. தப்பு இல்லம்மா, நாலு பேர் சாப்பிட விட ஒண்ணா எதுவுமே தப்பு இல்லை. ஓகே, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் போடுங்க. துரோகம் பண்ண மாட்டேன். ஆனால் ஜிபி ஜிபி முத்தன்னை பற்றி உங்களுக்கு தெரியும் பேசுகிறாள். அவரை மாதிரி மரியாதையாக பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, தெரியுமா இல்லையா? ஆள் லட்சணமும் அவ்வளோ மக்களுக்கு எத்தனையோ செஞ்சுருக்காப்புல. இன்னைக்கு எல்லாரும் அவர் வந்து ஜெயிக்கணும்னு பாராட்டி பாட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. நிறையா அவருக்கு அவருக்கு கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. பரிசு
ஜிகே சார் இதுதான் ஜிகே இல்லைண்ணே ஜிபி முத்து ஜிபி ஜிபி முத்து ஜிபி தப்பா சொல்லாதீங்க இன்னும் தெரியுமா தெரியாதா சின்ன வந்து இப்போ சொன்னீங்களே ஓட்ட போட்டு நல்லா வரல நான் போய் இப்போ 500 கொடுக்குறேன் அவர்கிட்ட காமிக்கணுமா இல்லையா காமிக்கணும் நீங்க நம்ம சின்ன முறுக்கு நோட்டை போட்டு இப்படியா சொல்லுவீங்க அப்படியே சொல்ல முடியும் நல்லா நம்ம சின்ன முறுக்கு நோட்டை ஓட்ட போட்டு நொறுக்கு எங்க சொல்லுங்க நம்ம சின்ன முறுக்கு ஓட்ட போட்டு முறுக்கு நொறுக்கு 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 ஷோ ஐயோ வர மாட்டீங்க சரியா இங்க பாருங்க இங்க வாங்க இங்க வாங்க ஒரே நிமிஷம் வாங்க இங்க வாங்க இன்னும் ஒரே ஓட சொல்லுங்க இங்க பாருங்க நம்ம சின்ன முறுக்கு போட்ட போட்டு முறுக்கு நொறுக்கு நொறுக்கு முறுக்கு நொறுக்கு ரைமிங்க டைமிங்க சொல்லணும் நம்ம சின்ன முறுக்கு சின்ன நம்ம சின்ன முறுக்கு மட்டும் சொல்லணும் என்னடா இது என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது நம்ம சின்ன முறுக்கு முறுக்கு மக்களுக்கு எல்லாமே செய்வார் நன்மை உதவி எல்லாத்துக்குமே செய்வார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லுங்க எப்படியா இந்த தேர்தல ஓட்டு போட்டு ஒரு பிரதமர் ஆக்கணும் இந்த எம்எல்ஏ ஸ்கீம் எப்படியாச்சும் மக்கள் உதவிக்காக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பிரதமராக நம்ம அண்ணன் முத்து அண்ணன் அவர்களுக்கு முறுக்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வாங்க 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நைட்டு வாங்க நைட்டு வரைக்கும் நீங்கள் தான் இருப்பேன் நன்றிண்ணே 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 சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறவங்க யாராவது பிடிச்சி கொடுத்தா 10,000 ரூபா தரேன்னு சொன்னீங்கல்ல தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஓட்டுக்கு 10,000 கொடுக்கல ஓட்டுக்கு யாராவது காசு வாங்குறது நாங்கள் பிடிச்சி கொடுத்தா காசு கொடுக்குறாங்க அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் சரிங்களா பறக்கும் படையிலிருந்து வந்திருக்கோம் சும்மா இல்லை ஓட்டு காசு கொடுத்தா வாங்கலாமா சரி இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ஒரே இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அங்கே மட்டும் பார்த்து ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது சொல்லுங்க ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது நேர்மையாக ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் நேர்மையாக ஓட்டு ஐயோ கேமரா அங்கே இருக்கு அதுக்காக சொல்கிறேன் நேர்மையாக ஓட்டு போடுங்க சொல்லுங்க நேர்மையாக ஓட்டு போடுங்க நேர்மையாக ஓட்டு போடணும் நேர்மையாக ஓட்டு போடுங்க ஆமாம் ஓட்டு காசு வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது நன்றிங்க ஐயா வாங்க வாங்க இன்னிங்க நான் இன்னும் ஒரு பார்க்கவே கேட்கவும் இல்லை அப்படியா சரி விடுங்க அப்போ நான் வேறு யார் நம்ம கட்சிக்கு போகிறோம் அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன் ஏன்னா அதாவது இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு நிமிஷம் இல்லை இல்லை ஒரு நிமிஷங்க ஐயா இன்றைக்கி ஒரு நிமிஷம் இல்லை இல்லை ஒரு நிமிஷங்க ஐயா 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 ஒரே நிமிஷங்க ஐயா 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 தெய்வம் ஐயா மனுஷன் வேணாட்டு போயிட்டு வருவார் காசு கிரேட் கிரேட் பீப்புள்ஸ் அதாவது இப்போது லாஸ்ட் நம்ம ஒருத்தர் பேசணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தொகுதி திருப்பூருடைய வடக்கு தொகுதி அவர் எக்ஸாக்டாக வேட்பாளர்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க யார் யார் நிற்கிறாங்க எந்த கட்சி இன்றைக்கி சேர்ந்தவங்க நிற்கிறாங்கலாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவர் இல்லையே அந்த மாதிரி நான் ஒருத்தர் பார்த்தது இல்லையே அந்த மாதிரி நான் ஒருத்தர் கேள்விப்பட்டது இல்லையேன்னு சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா நான் காசு கொடுக்குறாங்கும்போது இல்லை இல்லை வேணான்னு சொல்லிட்டு கை வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம ஸோ நல்ல வாக்காளர்களும் உண்மையான வாக்காளர்களும் உண்மையாக தன்னுடைய ஓட்டு போடுற கடமை செய்ய வாக்காளர்களும் எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நல்ல வாக்காளர்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை